நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அன்னபூரணி, நீங்கள் செய்வது உங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நீங்கள் கடவுள் பெயரை சொல்லி மக்களை எப்படி காப்பாற்றுவீர்கள் என லட்சுமி ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும். என்னோட ஷோக்கு வர்றவங்கள்ட்ட நான் அதான் சொல்வேன், இங்கே வந்ததுனால உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆக போகிறதில்ல. என்னால் உங்கள் சால்வ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது, நான் சஜஷன் தான் கொடுக்க முடியும். நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்கலாம், உதவி பண்ணலாமே தவிர இதில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் எல்லாமே. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, என் மேலே வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன். அது இப்போ அது எல்லாருக்கும் அது யூனோ அப்ளை ஆகும். என்னென்னா, யார் நம்மளை ஏமாத்துறாங்க, யார் நம்மளை வழி திருப்பி விடுறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நம்ம மூளையை மட்டும்தான், நம்ம ஜட்ஜ் நம்ம டிஸ்கிரிஷனை மட்டும்தான் நம்ம நம்பணும். அந்த ஒரு பழக்கத்தை நம்ம ஆக்சுவலி உருவாக்கிக்கணும். தமிழ்நாட்டில் மக்களுக்கு மனசு ரொம்ப சுத்தம், ரொம்ப ரொம்ப சுத்தம். அதனால் என்னென்னா, யாரை வேணால் நம்பிடுவாங்க. அந்த பழக்கங்களை நம்ம மாற்றிக்கணும். யாருமே யாரை விடையும் குறைஞ்சி போனவங்க கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பவர்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல்னால ஒரு ஒரு வாய்ப்புகள் வருது, அவ்வளோதான். ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு இல்லவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு பிளைண்டாக அப்படி ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறத விட்டுருங்க. அந்த ப்ராக்டிஸ் வேண்டாம் நமக்கு. ஸோ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இருந்தாலும் சரி, ஹீரோஸாக இருந்தாலும் சரி, ஃபிலிம் ஸ்க்ரீன் ஹீரோஸாக இருந்தாலும் சரி, பாலிட்டிஷியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் தான் பாஸ். வேறு யாரையும் நம்பாதீங்க, உங்களையே நம்புங்க. வழிகாட்டியாக உங்களுக்கு யாருமே யாரோடாவது யாராவது உதாரணமாக தெரியறாங்கன்னா அவங்கள வழிகாட்டி எடுத்துங்க, அதில் தப்பில்லை. நிறைய பேர் குருவாக ஏற்றுப்பாங்க, ஆனால் அங்கே கூட பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. தயவு செஞ்சு இப்படி போய் மாட்டிக்காதீங்க. வணக்கம். திடீர் திடீரென சாமியார்கள் குருவாகி சர்ச்சையில் சிக்கி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது திடீர் சாமியாராக அவதாரம் எடுத்துள்ளார் அன்னபூரணி அரசு அம்மா. இவரது கடந்த கால வாழ்க்கையால் இணையத்தில் சிக்கி தினம் தினம் ட்ரோல் செய்யப்படுகிறார். மேலும் ஆதிபராசக்தியின் அவதாரம் என சொல்லிக்கொள்ளும் அன்னபூரணி வேறு பெண்ணின் கணவருடன் குடும்பம் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த கணவரின் முதல் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் அன்னபூரணி கலந்து கொண்டார். அப்போது லட்சுமி ராமகிருஷ்ணன் அறிவுரை சொல்லியும் கள்ளக்காதலை விட மறுத்துவிட்டார். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது என பலமுறை லட்சுமி கூறியும் இதை ஏற்க மறுத்து தனக்கு கள்ளக்காதலன்தான் வேண்டும் என அவரது முதல் கணவன் முன்பே தெரிவித்து விட்டார். இதனை அடுத்து கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை ஒளி எனும் ஆன்மீக பயணத்தை செய்ததாக சொல்கிறார். தற்போது வரும் 1ஆம் தேதி மக்களுக்கு திவ்ய தரிசனம் என்ற போஸ்டரை ஒட்டி தான் ஆதிபராசக்தியின் அவதாரம் என சொல்லிக்கொண்டு அழைப்பறை செய்கிறார். இந்நிலையில் அன்னபூரணியின் ஃபேஸ்புக் பேஜில் அவரது வீடியோக்களை லட்சுமி ராமகிருஷ்ணன் பார்த்து அதிர்ந்துள்ளார். மேலும் இதெல்லாம் காமெடியாக இருக்கிறது, ஏதோ பஃபூன் செய்வது போல் இருக்கிறது, பெற்றோரை தவிர யார் காலிலும் விழாதீர்கள் என்றார். இந்நிலையில் அன்னபூரணி தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவும் லாஜிக்கே இல்லாமலும் இருக்கிறது. இந்த நிலையில் லட்சுமி ராமகிருஷ்ணன் மீண்டும் அவரை எச்சரித்துள்ளார். அதில் அவர் கூறுகையில், என்ன நடக்குது இங்க, அன்னபூரணி பண்றது ரொம்ப தப்பு, மக்களை ஏமாற்றுவது ஒப்புக்கொள்ள முடியாது, யாராக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் எந்த பிரச்சனையையும் சரி செய்யலாம், இப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நபர் கடவுளின் பெயரை சொல்லி ஏமாற்றினால் அதை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும். என்னோட ஷோக்கு வர்றவங்கள்ட்ட நான் அதான் சொல்வேன், இங்கே வந்ததுனால உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆக போகிறதில்ல. என்னால் உங்கள் சால்வ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது, நான் சஜஷன் தான் கொடுக்க முடியும். நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்கலாம், உதவி பண்ணலாமே தவிர இதில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் எல்லாமே. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, என் மேலே வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன். அது இப்போ அது எல்லாருக்கும் அது யூனோ அப்ளை ஆகும். என்னென்னா, யார் நம்மளை ஏமாத்துறாங்க, யார் நம்மளை வழி திருப்பி விடுறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நம்ம மூளையை மட்டும்தான், நம்ம ஜட்ஜ் நம்ம டிஸ்கிரிஷனை மட்டும்தான் நம்ம நம்பணும். அந்த ஒரு பழக்கத்தை நம்ம ஆக்சுவலி உருவாக்கிக்கணும். தமிழ்நாட்டில் மக்களுக்கு மனசு ரொம்ப சுத்தம், ரொம்ப ரொம்ப சுத்தம். அதனால் என்னென்னா, யாரை வேணால் நம்பிடுவாங்க. அந்த பழக்கங்களை நம்ம மாற்றிக்கணும்.
யாருமே யாரை விடையும் குறைஞ்சி போனவங்க கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பவர்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல்னால ஒரு ஒரு வாய்ப்புகள் வருது, அவ்வளோதான். ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு இல்லவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு பிளைண்டாக அப்படி ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறத விட்டுருங்க, அந்த ப்ராக்டிஸ் வேண்டாம் நமக்கு. ஸோ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இருந்தாலும் சரி, ஹீரோஸாக இருந்தாலும் சரி, ஃபிலிம் ஸ்க்ரீன் ஹீரோஸாக இருந்தாலும் சரி, பாலிட்டிஷியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ உங்களுக்கு நீங்கள் தான் பாஸ். வேறு யாரையும் நம்பாதீங்க, உங்களையே நம்புங்க. வழிகாட்டியாக உங்களுக்கு யாருமே யாரோடாவது யாராவது உதாரணமாக தெரியறாங்கன்னா அவங்கள வழிகாட்டி எடுத்துங்க, அதில் தப்பு இல்லை. நிறைய பேர் குருவாக ஏற்றுப்பாங்க, ஆனால் அங்கே கூட பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. தயவு செஞ்சு இப்படி போய் மாட்டிக்காதீங்க. வணக்கம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தி ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.